சைலண்ட் ஹில், பேர் மட்டும்தான் சைலண்ட், ஆனால் படம் முழுக்க ஒரே வைலண்ட். ஒரு மர்மமான டவுன், பகலில் பார்க்கும்போது ரொம்ப பவ்யமாக இருக்கும், அதை இரவு சூழும்போது தான் அதோடைய உண்மையான முகம் தெரியும். அதுக்கப்புறம் நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தாறுமாறாக இருக்கும். சரி வாங்க கதைக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு, நீங்கள் பார்க்குறது டப் தமிழ். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் டிங்னு அடிச்சுக்கோங்க. படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு அம்மா தன்னுடைய பொண்ணை காணோன்னு ரொம்ப பயந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அவள் எங்கே போனாலும் தெரியாமல் காட்டுக்குள்ளெல்லாம் தேடி பார்க்கும்போது அந்த பொண்ணு வச்சிருந்த ஒரு பொம்மையை அவங்க அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அவள் இந்த பக்கம்தான் போயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்த பின்தொடர்ந்து போனால் அந்த இடத்துல ஒரு அருவியை பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் இவள் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கா. அந்த குட்டி பொண்ணு பார்க்கும்போது அந்த இடம் வித்தியாசமா தெரிய கீழிருந்த ஒரு பொண்ணு அவளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த அந்த குட்டி பொண்ணு அதே இடத்துல மயங்க அதை வந்து பார்த்தவங்க இவ தூக்கத்துல நடக்கிறதா நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணும் அரை தூக்கத்துல நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி முடங்கிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா, நீ சைலண்ட் ஹில் அப்படிங்கிற ஒரு இடத்த பத்தி தூக்கத்துல அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்க, அதை பத்தி உனக்கு வேற என்ன தெரியும்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணும் எனக்கு எதுவும் தெரியாதமான்னு சொல்றா. இப்ப நாம அங்கதான் போக போறோம், அங்க போனாதான் உன்னுடைய இந்த நிலைமைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போறாங்க. இவங்க சொல்லாம கொள்ளாம போனதுனால அவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே கோபமா இருக்கான். இவங்க அப்படி எங்க போயிருக்காங்கன்னு அவன் நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த இடம் பேய்கள் வாழும் நகரமா கருதப்படுது. அதை பார்த்து பயந்தவன் உடனே பதறி போய் தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணா, அவ வண்டிக்கு ஃபியூல் போடுறதுக்காக கார ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கா. இவனும் நீ ரொம்ப அவசரப்படுற, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு போனாலே அவ சரியாயிடுவான்னு சொன்னா, அதுக்கு அவ ஹாஸ்பிட்டல் போனாலாம் சரியாகாது, நம்ம பொண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே வேற, அவளை நாம தத்தெடுக்கும் போது மேற்கு வர்ஜினியிலிருந்துதான் வந்ததா சொன்னாங்க, சைலண்ட் ஹில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடமும் அதே இடத்துலதான் இருக்கு, அதனால நான் அவளை அங்க கூட்டிக்கிட்டு போனாதான் அவளுக்கு குணமாகும்னு நான் நம்புறேன், தயவு செஞ்சு என்னுடைய நம்பிக்கையை பொய்யாக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போறா. இவங்க போறத ஒரு போலீஸ் லேடி பார்த்து அவங்களை பின்தொடர்ந்து போகும்போது அதை பார்த்த இவளும் காரை நிப்பாட்டாம ரொம்ப வேகமா அங்கிருந்து கிளம்பி போறா. இவளுக்கும் போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்ற ஒரு பயம். அப்போ எதிர்க்க ஒரு குட்டி பொண்ணு வர அதை பார்த்த இவ பயந்து போய் பிரேக் அடிக்கும் போது கார் நிலை தடுமாறி அவ தலையில அடிபட்டு அவ அதே இடத்துல மயங்கி போறா. அடுத்த நாள் காலையில இவ கண்ணு முழிக்கும் போது அந்த இடம்லாம் ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்புறமா தான் தெரியுது அது பனி இல்ல, அதெல்லாம் சாம்பல். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல காருக்குள்ள இவளுடைய பொண்ணு இல்லாததை பார்த்து அவ ரொம்பவே பயப்படுறா. இவளும் ஷரோன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொண்ணோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே நடந்து போனா அந்த இடத்துல ஒரு டவுன் இருக்கு, ஆனா அங்க யாரும் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல. அப்போ இவளுடைய பொண்ணு இவ கண்ணு முன்னாடி ஓட இவளும் அவளை பின்தொடர்ந்து போனா அந்த இடம் பாதாளத்துக்கு போற ஒரு வழியா இருக்கு. அதே நேரம் அந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்க, என்னடா அது இப்பதான் விடிஞ்சுது, அதுக்குள்ள மறுபடியும் இருட்ட ஆரம்பிக்குதுன்னு இவளுக்கு ஒன்னும் புரியல. இவளும் மனசுக்குள்ள ஒரு வித பயத்தோட கையில லைட்டரை பத்த வச்சு மெதுவா அந்த இடத்தை நோக்கி நடந்து போறா. அந்த இடம் பார்க்கவே ரொம்ப வினோதமா இருக்க அந்த இடத்துல மறுபடியும் தன்னுடைய பொண்ணை பாக்குறா. ஆனா இவ பார்த்த உடனே அந்த குட்டி பொண்ணு அங்கிருந்து ஓட இவளும் பின்தொடர்ந்து போனா அங்க ஒருத்தனுடைய குடல் எல்லாம் கிழிஞ்சு கீழே தொங்கிட்டு இருக்கு. ஆனா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அதை பார்த்து வளர இவ பின்னாடி என்னமோ இவளை நோக்கி மெதுவா வந்துகிட்டு இருக்கு. என்னடா இது களிமண்ல செஞ்ச கொழுக்கட்டை மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அங்க இது மாதிரி நிறைய இருக்கு, அதுங்கெல்லாம் இவளை நோக்கி நடந்து வர பொண்ணு போனா போறா, கடவுளை என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்துன்னு நினைச்சு இவளும் கத்திக்கிட்டே அங்கிருந்து வெளியே போறதுக்கான ஒரு கதவை கண்டுபிடிக்கிறா. ஆனாலும் அதுங்க இவளை விடாம துரத்த ஒரு கட்டத்துல அதுங்களாவே திடீர்னு எரிஞ்சு மறைஞ்சு போதுங்க. உடனே அப்போ விடிஞ்சு போகுது. அங்கிருந்து வெளியே வந்தவ, என்ன இந்த இடம், நைட்டு பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு இப்போ வேற மாதிரி இருக்கேன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. சரி நம்ம முடிவு எடுத்த மாதிரி பொண்ணு பொறுமையாக தேடிக்கலாம், முதல்ல நம்ம இங்கிருந்து ஓடிடலான்னு பார்த்தா இவ வந்த பாதையை அப்படியே உடஞ்சி போயிருக்கு. அதை பார்த்த இவ ரொம்பவே பயப்பட அந்த இடத்துல ஒரு லேடி வந்து நீ யாருமா இங்கே என்ன பண்ணுறன்னு சொல்லி கேட்குறாங்க. இவளும் அவங்கள பார்த்து என்னுடைய பொண்ணை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவ கழுத்துல அந்த டாலர்ல அந்த பொண்ணுடைய போட்டோவை காட்டினா, அதை பார்த்த லேடி இது என்னுடைய பொண்ணுன்னு சொல்லி அந்த டாலரை புடுங்க வரா. இது என்னடா புது வம்பா போச்சுன்னு நினைச்சு இவ அந்த லேடியை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடினா இவ மறுபடியும் கார் இருந்த அந்த இடத்துக்கே வரா. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பொண்ணு வரைஞ்ச ஒரு படமும் அந்த இடத்துல இருக்க, உடனே இவளும் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்த சொல்லிட்டு கார் எடுக்கலான்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்கார லேடியை வந்து மரியாதையா வெளியே வா, நீயே நைட்டு காரை நான் சொல்லும் போது நிறுத்தாம அவ்வளவு வேகமா போனேன்னு சொல்லி அவளை அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு அவளும் என்னுடைய பொண்ணை காணும் இந்த ஊருக்குள்ளதான் போனா, ஆனா அவ திரும்பி வரவே இல்லைன்னு சொல்ல எனக்கு முதல்ல உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு, முதல்ல உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்புறம் போய் அந்த பொண்ணை தேடுறேன், எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு முதல்ல தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி பேக்கப்புக்கு ஆளை வர சொல்லிட்டு இவளை கூட்டிக்கிட்டு அந்த டவுனுக்குள்ள போறா. கட் பண்ணி இந்த பக்கம் அவளுடைய ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அவன் தன்னுடைய மனைவி எந்த பக்கம் போனான்னு அங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டு ஒரு வழியா அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்தா அங்க ஆல்ரெடி போலீஸ் வந்திருக்காங்க. இவன் அவங்கள பார்த்து பதறி போய் பேச
அவங்களும் வா நான் உன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இவனை டவுனுக்குள்ள கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் அந்த போலீஸ காட்ட, முதல்ல நான் உன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறேன், நீ சொல்ல வந்த எல்லாத்தையும் கோர்ட்ல சொல்லு, அதுக்கப்புறமா உன் பொண்ணு தேடலான்னு சொல்லி பேசிக்கிட்டே போகும்போது அந்த இடமும் உடஞ்சு போயிருக்கு. அதை பார்த்து அந்த போலீஸ்காரி பயப்பட அப்போ அவங்கள நோக்கி என்னன்னே தெரியாத ஒண்ணு மெதுவா நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. வந்தது போலீஸ்காரி மேல காந்தி எடுக்க, அதுக்கப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே ஆசிட். ஆனா அந்த கேப்பில் அந்த பொண்ணுடைய அம்மா என்ன மட்டும் எப்படியாச்சும் விட்டுருங்கன்னு சொல்லி அங்கிருந்து மறுபடியும் ஓடி வந்துட்டா. இதுல இவதான் ஹீரோயின் வேற. உடனே ஹீரோயின் சொன்னதுனால அவளும் கோவப்பட்டு அந்த படத்துல தன்னுடைய பொண்ணு வரைஞ்சதை பார்த்து அவ இங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல தான் இருப்பான்னு நினைச்சு அவ அந்த ஸ்கூல்ல தேடி வரா. அந்த இடத்துல இன்னும் சில ஆட்கள் இருக்காங்க, அதை பார்த்து பயந்த இவ அங்கிருந்து ஓடி போய் தான் பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய அலேசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணுடைய டெஸ்கை கண்டுபிடிக்கிறா. அங்க மறுபடியும் தன்னுடைய பொண்ணை பார்க்க அவளை பின்தொடர்ந்து போனா அங்க யாருமே இல்லை, அங்க ஒரு பாத்ரூம் மட்டும்தான் இருக்கு. இவளும் வந்ததுக்கு தேடணுமே தேடினா அந்த இடத்துல ஒருத்தன் கம்பியால ரொம்ப கொடூரமான முறையில கட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கான். அவனுடைய பேரு காலின். இவன் யாருன்னு பின்னாடி சொல்லுவாங்க. அவனுடைய வாய்க்குள்ள ஒரு லெட்டர் இருக்க இவளும் மெதுவா போய் அதை எடுத்துட்டு ஓடி வரா. அதே சமயம் வெளியே இருந்த ஆட்களும் இவளை பார்க்க இவ பயந்து போய் கதவை மூடி போட்டுறா. அப்போ மறுபடியும் அந்த இடம் இருளால சூழப்பட்டு அப்படியே மாறுது. இந்த பக்கம் அது வரைக்கும் கழிவறையில கம்முன்னு இருந்தவன் கண்ணு கட்டினபடியே கண்ணா பின்னா நடந்து வரான். அதை பார்த்து இவ அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடினா இவ போற வழியெல்லாம் சில பேர் இதே மாதிரி கம்பியால கட்டப்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி இவ அழுதுகிட்டே ஓடினா ஒரு வகையான பூச்சிகள் வந்து இவளை துரத்துனவங்களை கொண்டுகிட்டு இருக்கு. அடுத்தது இவளை நோக்கி நகர்ந்து வர அதை பார்த்தவ பாக்குற சந்துக்குள்ள எல்லாம் பூந்து ஓடி வந்தா தன்னுடைய பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை பார்த்து பயந்து போய் கீழே விழுந்துட்டா. சரி அப்படியாச்சும் தப்பிச்சிட்டோமான்னு பார்த்தா அதான் இல்ல, அங்க ஒரு பெரிய சைஸ் உருவம், அது சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு கையில ஒரு கத்தியோட சுத்திக்கிட்டு இருக்கு. இவ இருள் உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்க இதே சமயம் இவளுடைய ஹஸ்பண்ட் இவளை நார்மல் உலகத்துல தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா இவ கிடைக்காததுனால வந்தவங்க அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த பூச்சிங்களும் இவளை துரத்துக்கிட்டு வர ஒரு கை வந்து அவளை உள்ள இழுக்குது. அது யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்கார லேடி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கதவை மூடினா அந்த கதவை யாரோ பயங்கரமா வெளியில இருந்து தட்டுறாங்க. இவன்டா அவனு இவங்களும் பயத்தோட நிக்கும் போது அந்த பெரிய கத்தி உள்ள கிழிச்சுக்கிட்டு வருது. கத்தியை வச்சு இவங்கள கைமா பண்ணிடலான்னு பார்த்தா ஒன்னும் வேலைக்காகாததுனால அது கைய உள்ள விட்டு அந்த கதவை துறக்க முயற்சி பண்ணுது. இவங்களும் அந்த கைய சுடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஓட்ட வழிக்கா பூச்சிங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிக்குது. நம்முடைய இறுதிக்கட்ட முடிவு இதுதான் நினைக்கும் போது அதுங்க எல்லாம் மறுபடியும் அங்கிருந்து மறைஞ்சி அந்த இடம் வெளிச்சத்துக்கு வருது. அதை பார்த்த போலீஸ்காரி என்னமா நடக்குது இங்க எனக்கு தெரியாது, நான் இப்பவே என் வீட்டுக்கு போனேன்னு சொன்னா. அதுக்கு ஹீரோயின் நான் என் பொண்ணு இல்லாம வரமாட்டேன், அவ இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை பத்தி எனக்கு ஒரு குழு கொடுத்தா, எனக்கு தெரிஞ்சு அவ அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன், நாங்க போறோம்னு சொல்ல இந்த போலீஸ்கார லேடியும் அவ பின்னாடியே போறா. போனவங்களுக்கு இவங்க பொண்ணு கிடைக்கலனாலும் அங்க புதுசா ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. அவ அந்த இடத்துல யாருக்கிட்டயோ சண்டை போட்டுட்டு இருக்கா. அது யாருன்னா ஹீரோயின் கிட்ட தன்னுடைய குழந்தைன்னு சொன்ன அதே லேடி. இவங்களும் அந்த லேடியை விட்டுட்டு இந்த பொண்ணு மட்டும் கூட்டிக்கிட்டு அந்த குட்டி பொண்ணு தேடி போறாங்க. இவங்களுக்கு மறுபடியும் ஒரு குழு கிடைக்குது. அப்போ என்னுடைய பொண்ணு 111 அந்த ரூம் நம்பர்ல தான் இருக்கா, நம்ம அந்த ரூமை தேடி போகணும்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அந்த ரூமை தேடுறாங்க. இந்த பக்கம் அவ ஹஸ்பண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல யாருக்கும் தெரியாம அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பாக்குறான். அதுல அலேசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பத்தி படிக்கிறான். மறுபடியும் கட் பண்ணி இந்த மூணு பேரை காட்டுறாங்க. இவங்க அந்த ரூமை தேடி போகும்போது இவங்க எவ்வளவு தேடினாலும் அந்த ரூமை கண்டுபிடிக்க முடியல. அங்க ஒரு படத்தை பார்த்த ஹீரோயின் எனக்கு என்னமோ இது மேல சந்தேகமா இருக்குன்னு அதை கிழிச்சா அங்கதான் அந்த ரூம் இருக்கு. அது மூலயமா ரூமுக்குள்ள வந்தவங்க அங்கிருந்து பக்கத்து பில்டிங்க்கு தாவறாங்க. அங்க இவங்க தனித்தனியா தேடி பார்க்கும் போது ஹீரோயின் கண்ணுக்கு தன்னுடைய பொண்ணு மறுபடியும் தெரியுறா. இவளும் குரலி விதையெல்லாம் காட்டிக்கிட்டு மெதுவா அவகிட்ட நடந்து போனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ இவ பொண்ணு கிடையாது. அவளை பார்த்த ஹீரோயின் நீங்க ட்வின்ஸான்னு கேட்டா அதுக்கு அந்த குட்டி பொண்ணும் என்ன பாருன்னு சொல்லி எரிஞ்சுக்கிட்டே அங்கிருந்து மறைஞ்சு போறா. அங்கிருந்து மறுபடியும் போலீஸ்காரி கிட்ட வந்த ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்போ அங்க இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அலற அங்கிருந்த பொண்ணு இங்கிருந்து ஆபத்து வாங்க ஓடலான்னு சொல்லி இவங்களை ஒரு தேவாலயத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு போறா. அப்போ ஒரு சங்கு சத்தம் கேட்க அதுக்கப்புறமா தான் அந்த ஊருக்குள்ள இருந்த எல்லாருமே அந்த தேவாலயத்தை நோக்கி ஓடி வராங்க. எங்கடா இருந்தீங்க இவ்வளவு பேரும், இவ்வளவு நேரம் நான் தேடும் போது ஒருத்தனையும் காணும்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. அப்ப அந்த இடத்துக்கு வந்த அந்த இன்னொரு லேடி, நீ இவங்க கூட சேராத, இவங்கெல்லாம் பாவிகள், நீ இருட்டை பார்த்து பயப்படாத, அது உன்னை ஒன்றும் பண்ணாது, நீ யாருடைய பக்கம் நிற்கிறன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றா. அதை கேட்ட அந்த ஊருக்கார பொண்ணும் அவ சொல்றதை நம்பாதீங்க, அவ ஒரு சூனியக்காரி, நீ முதல்ல சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா இருளால சூழப்படுது. அப்போ அவ பின்னாடி அதே முரட்டு உருவம் அவ கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு வருது. அது இவளுடைய துணி மட்டும் இல்லாம அவ தோலையும் அப்படியே பிச்சு வீசுது. அதை பார்த்த ஹீரோயின் முகமெல்லாம் ரத்தமா இருக்க அந்த சக்தியால அந்த தேவாலயத்துக்குள்ள வர முடியல. இந்த பக்கம் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் அந்த குட்டி பொண்ணை வச்சிருந்த காப்பகத்துக்கு போய் எனக்கு அவளை பத்தி தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த இடத்துக்கு போலீஸ்காரனும் வரான். அவன் இவனை அரெஸ்ட் பண்ணி
என்னால எதையும் சொல்ல முடியாது. நீ இங்க இருக்கக்கூடிய யாரையும் எதையும் வற்புறுத்தி கேட்க முடியாது. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப கொடூரமானவங்க. இப்போதைக்கு என்னால அதான் சொல்ல முடியும். இங்க பாரு என்னுடைய கை. சில விஷயத்த வெளி உலக மக்கள் தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் அவனை அங்கிருந்து துரத்தி விடுறான். இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த அந்த தேவாலய மக்கள் நீங்க யாருன்னு சொல்லி அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் நான் என் பொண்ணை தேடி வந்தேன், எனக்கு அவளை காப்பாத்த உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்களும் அவங்களுக்கு உதவி பண்றதா ஒத்துக்கிறாங்க. அப்போ இவங்க போற வழியில ஹீரோயின் கழுத்துல இருந்த டாலரை அந்த ஊருடைய தலைவி கையில் எடுக்கிறா. ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மேப்பை நீ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ இந்த இடத்துக்கு தான் போகணும், இதுதான் தீய சக்தியோட மைய பகுதின்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு டார்ச் லைட்டும் கொடுக்கறாங்க. இது இருந்தா உனக்கு உதவியா இருக்கும், ஆனா அதே சமயம் இது அந்த ஆவிகளை உன் பக்கம் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர் தலைவி அந்த டாலரை ஓபன் பண்ணி பாக்குறா. உடனே அவ கத்திக்கிட்டே இவரு சூனியக்காரி, இவளை போக விடாதீங்கன்னு சொல்ல அதுக்குள்ள அந்த போலீஸ்காரியே வந்து அவளுக்கு உதவி பண்றா. ஒரு வழியா ஹீரோயினை லிப்ட் வழியா கீழே அனுப்பி வைக்க இந்த பக்கம் போலீஸ்கார லேடிய போட்டு இவங்க செமையா புலக்கறாங்க. கீழே வந்த ஹீரோயின் அந்த மேப்பில் இருந்தபடியே மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவள் போகிற வழியில் கும்பலாக சில ஆவிகள் நின்றுட்டுருக்கு. அதுங்க இவளை பார்த்து இவகிட்ட நடந்து வரும்போது இவன் அந்த விளக்கை ஆஃப் பண்ணுறா. அதுங்களும் மறுபடியும் சில மாதிரி நிற்க இவளுக்கும் இதை விட்டால் வர வழி இல்லைன்றதுனால இவளும் மெதுவாக அதுங்களை கடந்து போக ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்தில் அதுங்க மேலே உரச அதுங்களும் கண்ணு முன்னு தெரியாமல் தங்களை தானாகவே வெட்டிக்குதுங்க. ஆத்தி இதுங்கெல்லாம் பைத்தியம் பிடிச்ச பேய் நினச்சி இவ கையில் இருந்த லைட்டை அதுங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அதே இடத்துல வச்சுட்டு ஓடுறா. இவ அங்கிருந்து ஓடி போய் கரெக்டாக அந்த ரூமையும் கண்டுபிடிக்க இவ காதில் ஒரு குரல் கேட்குது. நான் கொடுத்த குழுவை வச்சு நீ என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அலெக்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இந்த டவுனில் வாழ்ந்தா. அவளை ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சூனியக்காரியும் சொல்லி ரொம்பவே ஒதுக்குனாங்க. அவங்கள பார்த்து பயந்தவ ஓடி போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா. அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவன் ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது சும்மா இருப்பானா, அவளை ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம பாலியல் ரீதியா ரொம்பவே துன்புறுத்துறான். இவர் தான் அந்த பாத்ரூம்ல இருந்த காலிங். இதை கேள்விப்பட்ட அந்த ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் தான் இந்த டவுனுடைய தலைவரும். அவங்க உடனே தன்னுடைய ஸ்கூலுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினைச்சு அந்த பொண்ணை சூனியக்காரினி பட்டம் கட்டுறாங்க. ஒரு வழியா இதை அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை உயிரோடு எரிக்கிறாங்க. அந்த நேரத்துல எதிர்பார்க்காத விதமா விபத்து நடந்து அந்த ஊரே எரிஞ்சு போகுது. அதுல நிறைய மக்களும் கூடவே சேர்ந்து எரிஞ்சு போறாங்க. இதை பார்த்த அவங்க அம்மா அப்பதான் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் அந்த பொண்ணை காப்பாத்தினவன் தான் அந்த போலீஸ். இந்த பொண்ணு சாகாததுனால இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு நர்ஸ் வந்து இவளை பாக்குறா. அப்பதான் இந்த பொண்ணுக்குள்ள இருந்த அந்த இருண்ட மறுபக்கம் வெளியே வர ஆரம்பிக்குது. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா நான் உருவான அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு இவ கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. அது மட்டும் இல்லாம இவளுடைய பிடியில தான் அந்த நர்ஸும் இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயின் நீங்க எப்படியாச்சும் போங்க, என் பொண்ணை ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டா. அவ முதல்ல உன்னுடைய பொண்ணே கிடையாது, அவ அலேசாவுடைய பொண்ணு, நான் தான் அவளை கொண்டு போய் காப்பகத்துல விட்டேன். உனக்கு உன்னுடைய பொண்ணு வேணும்னா நான் சொல்றத கேளுன்னு சொல்றா. எனக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் பழி வாங்கணும், ஆனா என்னால தேவாலயத்துக்குள்ள போக முடியாது, அதுக்கு ஒரு புனித ஆன்மா தேவை, அதனால நீ எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி இவ அவ உடம்புக்குள்ள போகிறா. இந்த பக்கம் அந்த ஊர் தலைவியும் அந்த குட்டி பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சி நேராங்க போறா. அவ எங்க இருக்கான்னா அலேசாவுடைய அம்மா தான் இவளை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே பண்ண மாதிரி மறுபடியும் அந்த சடங்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூனியக்காரர்களை கொல்லணும், இவங்களாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், அதுக்கு உதவியா இருந்த அந்த போலீஸ்காரிய முதல்ல கொல்லுவோம்னு அவளை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி உயிரோட அப்படியே எரிக்கிறாங்க. அவ சாகும்போது கூட என்ன கொண்டுடுங்க, ஆனா அந்த குட்டி பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்ல அதை கேட்காம இவங்க அந்த குட்டி பொண்ணையும் எரிக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் உள்ளவரா. வந்தவன் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, அந்த சின்ன பொண்ணை போய் கொல்ல பாக்குறீங்களே, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதே இதனால தான், இவ சொல்றத கேட்காதீங்க, இவ நல்லவ கிடையாதுன்னு சொல்லும் போது அதை கேட்டு கடுப்பான அந்த ஊர் தலைவி கையில இருந்த கத்தியால இவன் நெஞ்சிலே குத்துறா. ஹீரோயினுடைய ரத்தம் அந்த தேவாலயத்துல பட அந்த இடமும் இருளால சூழப்படுது. அதை பார்த்தவங்க அப்படியே பயத்துல நடுங்க. பூமிக்கடியில இருந்து அலெக்சா மேல வரா. அந்த இடத்துல அந்த குட்டி பொண்ணும் வந்து உன் ஆசைப்படியே இவங்களை பழி வாங்கிக்கோன்னு சொல்ல முதல்ல அந்த ஊர் தலைவியே அப்படியே தூக்கி அவ காலுக்கடையில கம்பியை விட்டு ரெண்டா கிழிக்கிறா. அங்கிருந்து விழுந்த ரத்தத்துல இந்த குட்டி பொண்ணும் டான்ஸ் ஆட அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் அலெக்சா ஒருத்தர் ஒருத்தரையா பழிவாங்க ஆரம்பிக்கிறா. கடைசியா ஹீரோயினும் தன்னுடைய பொண்ணை கண்டுபிடிக்க அவ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த இன்னொரு குட்டி பொண்ணு நிக்கிறா. கொஞ்ச நேரத்துல இருள் எல்லாம் விலகி பகலா மாறுது. ஹீரோயினும் தன்னுடைய குழந்தையை கூட்டிக்கிட்டங்கிருந்து கிளம்பும் போது அந்த லேடி என்னுடைய பொண்ணு என்ன மட்டும் ஏன் எதுவும் பண்ணலன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோயினும் எப்பவுமே குழந்தைங்களுடைய கண்ணுக்கு அம்மா ஒரு கடவுள்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணை கார்ல கூட்டிக்கிட்டங்கிருந்து போறா. வீட்டுக்கு போனவ ஆனா இந்த பக்கம் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. என்னடான்னு பார்த்தா இவ காட்டின தாய்ப்பாசத்துல மயங்கி அலெக்சாவுடைய இருண்ட பகுதி இவளை தான் கூடவே வச்சுக்கிச்சு. இவளும் இன்னும் வீட்டுக்கு வராத நினைச்சு அவன் ஹஸ்பண்ட் அந்த பக்கம் உருகி நிக்க மத்தத பார்ட்டூல காட்டுறன்னு சொல்லி படத்தையும் இதோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.